நீரிழிவு நோய் வந்து இப்போது இந்தியாவில் தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகமாயிட்டு வருதுன்றது எல்லாருக்கும் தெரியும். கிட்டத்தட்ட மொத்தம் ஜனத்தொகையில் வந்து எவ்வளோ எத்தனை பேருக்கு நீரிழிவு நோய் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 101 மில்லியன், அதாவது 10 கோடி மக்களுக்கு நீரிழிவு நோய் இருக்கிறது. நீரிழிவு நோயினுடைய ஆரம்ப கட்டம் இல்லைனா ப்ரீவியஸ் கட்டம் பார்த்தீங்கன்னா ப்ரீ டயபெட்டின்னு சொல்கிறது 13 கோடி மக்களுக்கு இருக்குது. ஸோ மொத்தம் சேர்த்தா 23 கோடி மக்களுக்கு வந்து நீரிழிவு நோயோ அல்லது அதனுடைய ஏர்லியர் ஸ்டேஜ் ப்ரீ டயபெட்டிஸோ இருக்குது. இவ்வளோ நாள் எங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாம் என்ன இருந்ததுன்னா நீரிழிவு நோயிலேருந்து காம்ப்ளிகேஷன்ஸ் வரக்கூடாது, சிக்கல்கள் வரக்கூடாது. கண், சிறுநீரகம், இருதயம், பாதங்கள், நரம்புகள் இதெல்லாம் தான் மெயினாக வந்து நீரிழிவு நோய் மூளை பிரெயின் இதெல்லாம் தான் நீரிழிவு நோயினால் எஃபெக்ட் ஆகுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தது. சமீபத்தில் வந்து இன்னொரு ஆர்கன் இதில் வந்து ஆட் ஆகிடுச்சு, அதாவது லிவர். இந்த லிவருக்கும் நீரிழிவு நோய்க்கும் என்ன கனெக்ஷன்னு பார்த்துட்டிங்கன்னா, சுகர் கண்ட்ரோலில் வைக்கலைன்னா இல்லைன்னா அதிகமாக சாப்பிட்டா அண்ட் கொழுப்பு அதிகமாக சாப்பிட்டா, மாவு சத்து கார்போஹைட்ரேட் எஸ்பெஷலி ரைஸ் எல்லாம் அதிகமாக சாப்பிட்டா அதை வந்து கொழுப்பாக மாறிட்டு ரத்தத்தில் ட்ரைகிளிசரைட்ஸ்ன்னு சொல்லுவோம், ஃப்ரீ ஃபேட்டி ஆசிட்னு சொல்லுவோம், அதை மாறிட்டு அதை அப்படியே ரத்தத்தில் போய் சுற்றி சுற்றி போய் லிவரில் போனோன்னா அங்கே போய் செட்டில் ஆகிடும், லிவரில் வந்து டெபாசிட் ஆகிடும். அது ஒரு அல்ட்ராசவுண்ட் வச்சு பார்த்திங்கன்னா அப்படியே தெரியும் ஃபேட் அப்படியே இருக்கிறது. அந்த ஃபேட் மாத்திரம் அப்படி இருந்தால் பரவாயில்ல, அதுதான் ஃபேட்டி லிவர்னு சொல்லுவோம். அந்த ஃபேட் மாத்திரம் அப்படி இருந்ததுன்னா பரவாயில்ல, கொஞ்ச நாள் அந்த ஃபேட் அங்கே இருந்த உடனே அது இரிட்டேட் பண்ண ஆரம்பிக்கும், அந்த லிவர் அப்படியே நோண்ட ஆரம்பிக்கும். அப்போது வந்து இன்ஃப்ளமேஷன், லிவர் வந்து இப்போ இன்ஃப்ளேம்டு ஆகிடுச்சு, தொட்டாலே வலிக்கும். முதல்ல ஃபேட் இருக்கும்போது தொட்டாவணும் வலிக்காது, அப்புறம் தொட்டானாலும் வலிக்கும் லிவர், மீன்ஸ் இன்ஃப்ளேம்டாக இருக்குது. அந்த இன்ஃப்ளமேஷன் அப்படியே போயிட்டு இருக்குதுன்னா கொஞ்ச நாள் கழித்து லிவர் வந்து முதல்ல பெருசாகிடும், அந்த ஃபேட் எல்லாம் வந்த பிறகு அதுக்கப்புறம் வந்து லிவர் வந்து சுருங்க ஆரம்பிக்கும், ஃபைப்ரோசிஸ்ன்னு சொல்லுவோம். அது சுருங்கி ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போயிடுச்சுன்னா கல் கல் மாதிரி ஆகிடும், அதுதான் சிரோசிஸ்ன்னு சொல்கிறது, அப்படியே சுருங்கிடும். லிவர் சுருங்கினோடனே என்ன ஆகிடும்னா ப்ரெஷர் உள்ளே இருக்கிற ப்ரெஷர், இந்த போர்ட்டல் வெயினில் ப்ரெஷர்லாம் அதிகமாகி ஸ்ப்ளீன் பெருசாகிடும், அப்புறம் ரத்த குழாயெல்லாம் வந்து பிளாக் ஆக ஆரம்பித்து ரத்த வாந்தியெல்லாம் வர ஆரம்பிக்கும். திடீர்னு ரத்த வாந்தியெல்லாம் வருது, நீங்கள் பார்த்துருக்கீங்களா குடிகாரனுக்கு எப்படி ரத்த வாந்தி வருது, அது ஏன்னா அந்த குழாய் யூசஃபேகஸில் சுற்றி இருக்கிற குழாயெல்லாம் வந்து ப்ரெஷர் அதிகமாகி, ஏன்னா லிவர் சுருங்கினா அந்த ப்ரெஷர் பூரா அங்கே போய் ப்ளீடிங் எல்லாம் வர ஆரம்பித்து அதுக்கும் மேலே வந்து சிரோசிஸுக்கு அடுத்த ஸ்டேஜ் போய் கேன்சராக கூட மாறுன்றது இப்போ தெரிஞ்சு வந்திருக்கு. இதெல்லாம் வந்து இந்த நாலேஜ் வர்றதுக்கே ஒரு 5-10 வருஷமாக தான் வந்துட்டுருக்கு. நீரிழிவு நோய் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப அதிகமாக வரோன்றது தெரிஞ்சு போச்சு. அப்போது வந்து நாங்கள் சமீபத்தில் டிசைட் பண்ணோம், அந்த டைமில் தான் டாக்டர் அஸ்வின் கிருஷ்ணா வந்து, இவர் வந்து லிவர் ஸ்பெஷலிஸ்ட்டு, வெறும் கேஸ்ட்ரோஎன்டரோலஜிஸ்ட் மாத்திரம் இல்லை லிவர்லேயே ஸ்பெஷலைஸ் பண்ணியிருக்காரு, எம்டி முடித்து டிஎம் வந்து வெறும் லிவர்லேயே படிச்சிருக்காரு. ஓகே, அதுக்கும் மேலே அவர் வந்து ட்ரைனிங் என்ன எடுத்திருக்காரு, இந்த லிவர் டிரான்ஸ்பிளான்ட்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அதில் வந்து ஒரு போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா எல்லாம் பண்ணிட்டு இப்போ ஃபெல்லோஷிப்லாம் பண்ணிட்டு வந்தார். அப்போது ஒரு 1 இயர் பேக் அவர் வந்தார், சார் இந்த டயபெட்டிஸ்க்கும் லிவருக்கும் நிறைய தொடர்பு இருக்கிற மாதிரி இருக்கு. இப்போ நான் சொன்னேன், ஆமாம் சார் நானும் அதை பற்றி தான் நினச்சிட்டுருக்கேன் சார், நான் வந்துடுறேன் சார், இது முடித்த உடனே நான் வந்துடுறேன், நம்ம ஒரு லிவர் கிளினிக்கே ஆரம்பிச்சிடலாம். வெரி குட்பா, நீ வந்துடு, நீ என்னைக்கு வரையோ நான் வந்துடுறோம். இப்போ அக்டோபரில் தான் முடித்தார் அவர், வந்த உடனே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். அதே டைமில் எங்களுக்கு அந்த ஃபைப்ரோஸ்கேனும் வந்தது, ஃபைப்ரோஸ்கேன் ரொம்ப நல்ல உலகத்தில் பார்த்திங்கன்னா அந்த லிவர் வந்து ஃபைப்ரோஸ்கேன் இல்லாமல் சொன்னால் நிறைய பேர் ஒத்துக்க மாட்டாங்க, அல்ட்ராசவுண்ட் ஓகே இது லிவர் ஃபங்க்ஷன் ஓகே பட் ஃபைப்ரோஸ்கேனும் வேணுமே, ஃபைப்ரோஸ்கேனும் வேணுமே அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. இப்போ அதுவும் கிடச்சிடுச்சு, அது வந்த உடனே க்ளீன் ஆகிடுச்சு, ஃபைப்ரோஸ்கேன் வந்துடுச்சு, அல்ட்ராசவுண்ட் இருக்குது, லிவர் ஃபங்க்ஷன் இருக்குது. அப்புறம் வந்து இப்போது இந்த லிவர் கேன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கெல்லாம் எங்களுக்கு வீ டிட் நாட் நோ, அவர் வந்து அதுக்கு 2 ஸ்பெஷல் பிளட் டெஸ்ட் அதுவும் கண்டுபிடிச்சாச்சு, இப்போ எல்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ என்ன தான் லிவரில் இருந்தாலும் நாங்கள் ஏர்லி ஸ்டேஜில் கண்டுபிடிச்சி அதை வந்து ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரோக்ராமே ஆரம்பிக்க போகிறோம், வெயிட் ரிடக்ஷன் ப்ரோக்ராமில் வந்து யாருக்கும் இந்த சிரோசிஸ் வரக்கூடாது, ஈவன் குடிக்கிறவங்களுக்கு கூட அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சி கொஞ்சம் ஹெல்த்தி இதெல்லாம் பண்ணிங்கன்னா அது கூட வந்து நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம். அதுதான் இன்றைக்கி வந்து லிவர் கிளினிக்கை வந்து இந்த வேர்ல்ட் டயபெட்டிஸ் டேக்கு என்ன பண்ணலாம், புதுசாக என்ன பண்ணலாம்னு நினச்சிருக்கும் போது தான் இந்த ஐடியா வந்தது. சரி, எங்கேயுமே உலகத்தில் பண்ணாத நம்ம பண்ணிடலாம் லிவர் கிளினிக், நம்ம எல்லோரும் காப்பி பண்ணுறோம், எல்லோரும் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, காப்பி பண்ணால் நல்லது தான், எல்லோரும் லிவர் வந்து
பார்க்க ஆரம்பிட்டோம். எல்லாம் கண்ணு கிட்னி கால்னு பார்ப்பாங்க, ஹார்ட்டு லிவரை பெட்டி யாருமே நினைக்கல. இப்போ எல்லோரும் வந்து லிவரை பெட்டி அவர் பண்ணிட்டாங்க, இனிமேல் எல்லோரும் நம்ம வந்து லிவரை வந்து பார்த்துடலான்னு சொல்லிட்டு. அஸ்வின் சொல்லுங்கள். ஸோ சார், ஐ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சாருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. ஸோ மெயின்லி நம்மளோட இந்த கிளினிக்கோட ஒரு விஷன், ஒரு தொழில்நோக்க பார்வை, ஒரு குறிக்கோள் வந்து இந்த ஃபேட்டி லிவர் ப்ரோக்ரெஷன், சிரோசிஸ் சார் சொன்ன மாதிரி சிரோசிஸ் லிவர் கேன்சராக ப்ரோக்ரெஸ் ஆகிறது தடுக்கிறதும், அப்படி ஏதாவது லிவர் கேன்சர், நான் ஆல்ரெடி சொன்னேன் லிவர் கேன்சர் ஏர்லியர் ஸ்டேஜில் கண்டுபிடிச்ச ஒரு நாள் ட்ரீட்மெண்ட் பண்ணும், ஒரே நாள் ட்ரீட்மெண்ட்டில் கம்ப்ளீட்டாக நமக்கு ட்ரீட் பண்ண முடியும். ஏர்லி ஸ்டேஜ், அதாவது சின்ன லீஷனாக கண்டுபிடிச்சேன், அப்படி கண்டுபிடிச்சு அந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன்னா பல 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 வருஷம் அவங்க உயிரோடு இருக்கலாம். அதே இது ஒரு 6 மாதம் தள்ளி போச்சு, ஒரு 1 இயர் தள்ளி போச்சு, அந்த லிவர் கேன்சர் நமக்கு தெரியல, அந்த அவேர்னஸ் இல்லை, 6 மாதம் தள்ளி போச்சுன்னா அது வந்து நம்மளோட வாழ்க்கை 3 மந்த்ஸாக கம்மியாயிடும் கண்டுபிடிக்கிற நாள்லேருந்து. ஸோ நம்மளோட மெயின் பர்பஸ் வந்து அதுக்கு ஃபேட்டி லிவர் கண்டுபிடிச்சு அதை கம்ப்ளீட்டாக ட்ரீட் பண்ணி அதர் காம்ப்ளிகேஷன், அதாவது அதோட சிரோசிஸ் லிவர் கேன்சர் ஸ்டேஜுக்கு போக முன்னாடி அதை கண்டுபிடிச்சு அதுக்கு கம்ப்ளீட்டாக ட்ரீட் பண்ணி அது ஸ்பெஷலிஸ்ட் வந்து கம்பைண்டாக வரும்போது. அப்போ எங்களுக்கு டயபெட்டிஸ் பற்றி நல்லா தெரியும், லிவரை பற்றி கொஞ்சம் தெரியும், ஆனால் ஃபுல்லாக தெரியாது. அதேமாதிரி லிவர் வந்து அவங்களுக்கு எல்லாம் தெரியும், பட் டயபெட்டிஸ் பற்றி அவ்வளோ தெரியாது. ரெண்டு பேரும் கம்பைண்டாக பண்ணும்போது இதை வந்து கரெக்டாக நான் மெத்தட் வந்து நம்ம அடாப்ட் பண்ணலாம். இந்தியாலேயே முதல் தடவை தான் அது, பிகாஸ் ஒரு டயபெட்டிக் லிவர் கிளினிக்னு சொல்லி நான் இதுவரைலாம் கேட்டதில்லை. இந்தியாவில் மாத்திரம் இல்லை, உலகத்துலேயும் நான் கேட்டதில்லை. இப்போ ஜாஸ்டின் கிளினிக்கு அங்கே இங்கே கிளீவ்லண்ட் கிளினிக்கு மேயோ கிளினிக்கெல்லாம் இருக்குல்ல, லிவர் கிளினிக்னு வச்சுருப்பாங்க தனியாக. நிறைய லிவர் கிளினிக் இருக்குது இந்தியாவிலே, பெரிய பெரிய லிவர் ஹாஸ்பிட்டலே இருக்குது. இதில் டெல்லியில் பெரிய கவர்மெண்ட் லிவர், நான் சொல்கிறது ஒரு டயபெட்டிக் ஹாஸ்பிட்டலில், டயபெட்டிக் கிளினிக்கில் ஒரு லிவர் கிளினிக் வந்து நான் கேட்டதே இல்லை. ஃபஸ்ட் டைம் இந்தியாவில், ஃபஸ்ட் டைம் வேர்ல்டுன்னு கூட நான் சொல்லுவேன். Gracias.